அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் மீண்டும் சீனா ஆடி போகிற அளவுக்கு ஒரே போடாக போட்டிருக்கிறார் நண்பர்களே. நேற்றைய தினம் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு கிங் அவர்களிடம்தான் ஜெய்சங்கர் அவர்கள் இப்படி ஒரு போட போட்டாரே. இதை கேட்ட சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் கின் ஆடி போயிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அவர் எவ்வளவோ மழுப்பலாக பேசியும் கூட ஜெய்சங்கர் அவர்கள் விடுவதாக இல்லை. ரொம்ப அக்ரஸிவாக திரு ஜெய்சங்கர் அவர்கள் குயின் அவர்களிடம் சில விஷயங்களை சொன்னதாக சொல்லப்படுது. அது வந்து இப்பொழுது சீன ஊடகங்களில் சீனாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்ம நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரை, அதாவது சீன அமைச்சரை இப்படி கேட்டுட்டாராமே அப்படின்னு அந்த ஊர் ஊடகங்கள்லாம் பேசிகிட்டு இருக்குது. சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் கின் அவர்கள்கிட்ட நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் என்ன கேட்டாரு, எப்படி கேட்டாரு, எந்த டோன்ல கேட்டாரு, எதற்காக அதை கேட்டாரு, அதை கேட்ட சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏன் ஆடி போகணும், இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நேற்றைய தினம் இந்தியாவுடைய கோவால ஸ்கோ அமைப்பு இருக்குது இல்லையா, இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடைய மாநாடு நடந்தது நண்பர்களே. அந்த மாநாட்டில் சீனாவுடைய ஸ்டேட் கவுன்சிலர் மற்றும் சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற கின் காங் அவர்கள் கலந்து கொண்டாரு. அவர் போக ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், அந்த ஸ்கோ அமைப்புடைய பிற வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. அந்த கூட்டத்தில் இந்தியா வந்து கடுமையான சில வாதங்களை வைத்தது. அதில் குறிப்பாக எல்லையில் ஸ்கோ அமைப்பை சேர்ந்த நாடுகள் எல்லையில் பிற நாடுகளுடைய இடங்களை ஆக்கிரமிப்பதை எதிர்த்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் குரல் எழுப்பினதை நம்ம பார்க்குறோம். அதே போல தான் பிற நாடுகள் வந்து இந்த தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறத அனுமதிக்க கூடாது, அப்படிப்பட்ட தீவிரவாத நாடுகளுக்கு இந்த ஸ்கோ அமைப்பை சேர்ந்த நாடுகள் ஆதரவளிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதெல்லாம் வந்து வழக்கமாக இப்பொழுது இந்தியா பேசுகிற வார்த்தைகள் தான். இதற்கு பிறகு நம்ம நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு கின் காங் அவர்களும் தனியாக சந்தித்துக் கொண்டார்கள். அந்த மீட்டிங்கின் போது தான் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் கின் காங்கை பார்த்து ஒரே போடாக போட்டிருக்கிறாரு. கின் காங் வந்து இந்திய சீன எல்லையில் ஓரளவுக்கு நார்மல்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. பிற உறவுகளை பற்றி நாம் பேச வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோடிட்டு காமிச்சிருக்கிறாரு. அதற்கு பதில் அளித்த நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் இந்திய சீனா உறவுகள் நார்மலாக இல்லை, அவை அப்நார்மலாக இருக்குது. அந்த வார்த்தையை தான் அவர் பயன்படுத்துகிறாரு, அப்நார்மலாக இருக்குது. அப்படி அப்நார்மலாக நம்முடைய உறவுகள் இருக்கும்போது பிற விஷயங்களை பற்றி நாம் பேசுவதில் பயன் என்ன அப்படின்னு சொல்லி ஒரே ஓடா போட்டாரு. அதுவும் எப்படி அப்படின்னாக்க, முதல்ல எல்லை பிரச்சனையை பற்றி பேசுவோம், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் இப்பொழுது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசுவோம், அதெல்லாம் முடித்த பிறகுதான் நீங்கள் வேறு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் பேச அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லி திரு ஜெய்சங்கர்கள் ஒரே ஓடாக போட்டாரு. இதற்கு சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் கின் காங் எவ்வளவோ மழுப்பலாக பேசி ஜெய்சங்கர் அவர்களை வழிக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. எப்படியாவது ஜெய்சங்கர் அவர்களை ஆப்பிரிக்கா பிரெயின் வாஷ் பண்ணி மண்டையை கழுவி இந்தியாவுடைய நிலைப்பாட்டையே மாற்ற வேணும். ஏன்னா இன்னைக்கு ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன்ல இருக்காரு. வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படிங்கிறதோட இல்லாம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. பிற நாடுகளுடனான வெளியுறவு எப்படி பேணி பாதுகாக்கிறது, எப்படி அதை முன்னெடுப்பது அப்படிங்கிறதுக்கான முழு சுதந்திரத்தை ஜெய்சங்கர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஒருத்தரை மண்டையை கழுவுனா போதும் இந்திய சீனா உறவுகளை நாம வேற மாதிரி ட்ராக்ல கொண்டு இருக்கிறார். ஆனால் ஜெய்சங்கர் அவர்கள் தா நிறுத்துங்க, நம்மளுடைய உறவு அப்நார்மலாக இருக்குது, இதை வந்து நீங்கள் நார்மல் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்துட்டோம் அப்படின்னு பேசுறதையே விடுங்க, அந்த வார்த்தையவே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.
இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான உறவு அப்நார்மலாக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல ஒத்துக்கோங்க. அதற்கு பிறகுதான் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்த பிறகுதான் நம்ம பிற விஷயங்களை பேச முடியும் அப்படின்னு முகத்தில் அறைந்தார் போல திரு ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னதை கின் அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல அப்படின்னு சொல்லப்படுது. இதே வார்த்தையை இந்த அப்நார்மல் சீன இந்திய உறவுகள் அப்நார்மலாக இருக்குது அப்படிங்கிற இந்த இதே வார்த்தையை அப்நார்மல்ங்கிற வார்த்தையை இவர்கள் இருவருடைய மீட்டிங் முடிஞ்ச பிறகு பிரஸ் மீட் இருக்கும் இல்லையா, அதுலேயும் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்கிறாரு தனிப்பட்ட முறையில் ரூமில் பேசினப்போ கூட பரவாயில்ல, வெளியில் வந்த பிறகும் ஜெய்சங்கர் அவர்கள் வெளிப்படையாகவே இந்திய சீன உறவுகள் அப்நார்மலான ஒரு நிலையில் தான் இருக்குது, இதை வந்து நார்மலாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை இந்த பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வந்தால் தான் இந்திய சீன உறவுகள் மேம்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த விஷயந்தான் திரு ஜெய்சங்கர் அவர்கள் இப்படி சீன வெளியுறவுத்துறை அமைச்சரை முகத்தில் இறங்கினார் போல பேசிய இந்த விஷயம்தான் சீனாவில் இப்பொழுது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருது. ஒரு சாரார் சீன வெளியுறவுத்துறை அமைச்சரை சீனாவையே இந்தியா வந்து அவமானப்படுத்திடுச்சு அப்படின்னு அங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க, சமூக ஊடகங்கள் எல்லாம் இப்படி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் அரசாங்கத்துக்கு ஆதரவான சில ஊடகங்கள் இதை பெருசு பண்ணக்கூடாது, இந்திய சீன எல்லை பிரச்சனை இப்படியே தான் இருக்க போகுது, இது வந்து தீர்வுக்கு வரணும் அப்படின்னா இந்தியா வந்து தன்னுடைய படைகளை பின்வாங்க வேணும், இந்தியா தான் வந்து சீனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்து வருது. இந்திய சீன உடன்படிக்கைகள் இருக்குது இல்லையா, அந்த உடன்படிக்கைகளை முதல்ல மீறினது இந்தியா தான், இந்தியா தான் நம்ம லேண்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்தது, அதற்கு பிறகு தான் நம்ம ரிட்டாலியேட் பண்ணணும் அப்படின்னு மீண்டும் இந்த பிரச்சனையை கிளற ஆரம்பிச்சிருக்கிறாங்க சீனாவில். இந்த விஷயம் இப்பொழுது சீனாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிற அதே நிலையில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஸ்கோ அமைப்புக்கும் சரி G20 அமைப்புக்கும் சரி இந்தியா தான் தலைவர். அதனால் இந்தியாவில் தொடர்ந்து பல மாநாடுகள் பல கூட்டங்கள் நடந்து வருது. அதனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கால்ஸ் த ஷாட்ஸ் அப்படிங்கிறதை உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக சீனா போன்ற நாடுகள்லாம் வேற வழி இல்லை, இந்த வருஷம் இந்தியா சொல்கிறத கேட்டு தான் ஆகணும், இல்லைனா இந்த இரண்டு முக்கியமான அமைப்புகளில் அதுலேயும் ஸ்கோ எடுத்துக்கிட்டோம்னா சீனா உருவாக்கிய அமைப்பு இது, சீனாவுடைய தலைமையில் தான் இது பொதுவாகவே நடந்து வருது. அதனால் தான் உருவாக்கிய அமைப்பு வீணா போயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தான் உருவாக்கிய அமைப்பில் குழப்பம் ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற எண்ணத்திலையும் சீனா பணிஞ்சு போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் இந்த பக்கம் G20 மாநாட்டிலையும் இந்தியா எல்லா நாடுகளையும் வெச்சு வெளுத்து எடுக்குது. சுவாரஸ்யமான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து வர நண்பர்களே, நல்ல வேளையாக இந்த காலகட்டத்தில் நம்முடைய பிரதமராக ஒரு ஸ்ட்ராங்கானவர் ஒரு பலசாலி ஒரு திடமானவரான நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறது உண்மையிலேயே நம்முடைய நல்ல நேரம் அப்படின்னு தான் சொல்லணும், இந்தியாவுடைய நல்ல நேரம் அப்படி தான் சொல்லணும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ், பை பை.